வணக்கம். நாம் டிவி 325 செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வரும் பக்தர்கள், முதியோர்கள் மிகவும் திருச்செந்தூர் கோவில் பேருந்து நிலையத்திற்குள் வாகனங்கள், அரசு பேருந்துகள் வராததால் பக்தர்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். கும்பகோணத்துலேருந்து நாங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கோம். கிடையாது, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரணும்னா 2 கிலோமீட்டர் நடந்து வர முடியாது, எங்களால் நடந்து வர முடியல. ஆட்டோ கேட்டாலும் ஏற்பாடு வாங்கிக்கிறாங்க. அதனால் பக்தர்களுக்காக, எங்களுக்காக, வசதிக்காக நிர்வாகம் வந்து பஸ் விட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறோம். இந்த கூடுதல் தரிசிக்கிறதாக வெளியில் நாங்கள் மட்டும் இல்லை, எவ்வளோ தூரத்துலேருந்து நிறைய பக்தர்கள் வராங்க. நாங்கள் வந்து சாமியை திருச்செந்தூர் கொடுக்குற தரிசனம் பண்ணிட்டு சந்தோஷம் போகிற அளவுக்கு எங்களுக்கு பேருந்து வசதி செஞ்சு கொடுக்கணும்னு கோயில் நிர்வாகத்தையும் அரசாங்கத்தையும் கேட்டுக்கிறோம். நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து வரோம். அது இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டில் அங்கே இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பஸ் வந்து கோயிலில் வந்து இறக்கி விட்டாங்க. பழைய மாதிரி கோயிலில் இறக்கி விட்டோன்னா ரொம்ப வசதியாக இருக்குது. அங்கேருந்து வயசான ஆட்கள் வர்றதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு வருவாங்க. நீங்கள் நிர்வாகத்துலேருந்து எங்களுக்கு ஒரு பஸ் வந்து கோயிலுக்கு வந்து விடுற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ கோயிலுக்கு நடந்து தான் வந்தீங்களா? ஆமாம். கோயிலுக்கும் வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் பஸ் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். வணக்கம் சார், நான் ராமநாதபுரத்துலேருந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்திருக்கோம். பஸ்ஸு வந்து எல்லாமே பஸ் ஸ்டாண்ட்லேயே நின்றுது. கோயில் வரைக்கும் வரக்கூடிய பஸ்ஸு வந்து வர்றதில்லை. ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்தாலும் குடும்பத்தினால் வந்து ஒரு வருவதற்கு போவதற்கு ஆட்டோக்கு 100 ரூபா 150 ரூபா கொடுக்க முடியாது. எல்லா மக்களாலும் கொடுக்க முடியாது. மக்கள் வந்து கோயிலை விரும்பி வர்றதுக்கு வந்து காரணம் கேட்டால் கோயில் வரைக்கும் நடக்க முடியாது, முடியறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா வந்து பாதிக்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழத்தில் ஏழை மக்கள், அடித்தர மக்கள் வந்து எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இது வந்து பஸ் வந்து கோயில் வரைக்கும் வர்றதுக்கான இதை வந்து அரசு ஏற்படுத்தி கொடுக்கணும். நாங்கள் கும்பகோணத்துலேருந்து வரோம். கும்பகோணத்துலேருந்து இந்த கும்பகோணத்துக்கு வந்திருக்கோம். கவர்மெண்ட் பஸ் வந்து பஸ் ஸ்டாண்டே நின்றுது, கோயிலுக்கு வர மாட்டேங்குது. இது அரசாங்க கோயில் தான், அரசாங்க பஸ்ஸு ஏன் உள்ளே வர மாட்டேங்குது? இங்கேருந்து வரத்துக்கு 100 ரூபா, போகிறதுக்கு 100 ரூபா கேட்குறாங்க. முடியாதவங்க நடந்து போகிறாங்க, 2 கிலோமீட்டர் நடந்து போக முடியல. இங்கேருந்து லட்சத்திற்கு போகிறதுக்கு வழி இல்லை. அதுக்கு நீங்கள் புதிய ஏற்பாடு நீங்கள் பண்ணி கொடுக்கணும். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வாகனங்கள் வந்து ஏறக்கூடிய கோவிலினுடைய பஸ் ஸ்டாண்ட் இன்று வியாபார ஸ்தலமாக கோவில் நிர்வாகம் மாற்றிவிட்டது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பஸ் ஸ்டாண்டுக்குள் அரசு வாகனங்கள் எதுவும் வராததால் பக்தர்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். முதியோர்களும் பெண்களும் 2 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்துதான் செல்ல வேண்டிய நிலையை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் நிர்வாகம் உருவாக்கியுள்ளது. பொதுமக்கள் குறைகள் சொல்லும் பொழுது அரசு கோவில் அரசு பஸ் ஏன் கோவிலுக்குள் பஸ் ஸ்டாண்டுக்குள் வரவில்லை என பக்தர்கள் ஆதங்கத்துடன் புலம்பி 2 கிலோமீட்டர் வரை நடந்துதான் இன்று திருச்செந்தூர் கோவிலுக்கு பயணிக்க வேண்டிய நிலையை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் நிர்வாகம் உருவாக்கியுள்ளது.